கேட்டுக்கொள்ளுங்கள் புலவரே. வேண்டாம் வேண்டாம், சற்று பொறுத்திருங்கள். கரை புரண்டோட போகும் உங்கள் கவிதை வெள்ளத்திலே இவர்களெல்லாம் நீந்தி கழிக்கட்டும். அதன் பிறகு இந்த மலை மாலையை உங்களுக்கு சூட்டுகிறேன். அப்போதுதான் இவர்கள் ஆனந்தமும் ஆரவாரமும் மிக மிக அதிகமாயிருக்கும். பாடுங்கள் புலவரே. தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செய்வோம். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவரால் தாழ்ந்தது இங்கே. நீதியோடு நேர்மை காக்கும் மரபர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகளெல்லாம் உடைந்திடும் இங்கே. அவனால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. அந்த ஆவேசத்தை
வீட்டில்தான் பாலை எடுத்து விட்டான். அவன் எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டான். கற்பனையை தூண்டுவது, இளவை குன்றாதது, எல்லோராலும் விரும்பப்படுவது,
இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சொல் தம்பி, அவரே ஒரு கவிதை. அதை நான் உணர்ந்திருப்பதனால் தான். உட்கார் தம்பி. வேண்டாம் வேண்டாம், இந்த இதை சாப்பிடு. உன் ஆசிரியர் பெரும் புலவர் மட்டுமல்ல, பெரும் வீரரும் கூட. ஆனால் ஆபத்துக்களை எதிர்நோக்கி செல்கிறாரே, ஒருவேளை அவருக்கு எதிரில் நேர்ந்துவிட்டால்?